எவ்வளோ எதிர்மறை எதிர்மறை எதிர்மறைனா நெகட்டிவ்னு ஒட்டு மொத்த உச்சமாக இருந்து தான் இன்றைக்கி புரிஞ்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது எவன் அதிகமாக உன்னில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தானோ அவனால் தான் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். குடியிலிருந்து மீண்டவனால தான் சரியான வழி காமிக்க முடியும் இல்லையா. அதே போல் எதிர்மறை உணர்வு நெகட்டிவின் உச்சத்தில் மட்டுமே 18 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு தவித்தேன். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த சனி ஞாயிறு இரு தினங்கள் ஞானத்தில் தெளிவு பெறவும், ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் பெற்றிருக்கிற ஞானத்தில் உறுதி பெறவும், இங்கே வந்திருக்கும் உங்களை அனைவரையும் காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து ஒரு உரை மாதிரி நீங்கள் எப்பவுமே எடுத்துக்கக்கூடாது. நான் ஒரு டீச்சரும் அல்ல. நான் என்னென்னா அங்கே உட்கார வேண்டியது இங்கே உட்காந்துருக்கேன், அப்படி எடுத்துக்கங்க. ஒரு சக மாணவனின் அணுகுமுறை தான் என்னுடைய அணுகுமுறை, சரிங்களா. அது என்ன சக மாணவனின் அணுகுமுறை? இந்த ஞான முகாமுக்கு புதியதாக வந்திருப்பவங்க யாருங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. சூப்பர். எல்லாருமே பெரும்பாலும் புதியதாக வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதனால் நான் ஜாலியாக எப்படி கூட பேசலாம், ரைட் தானே? இப்போ சக மாணவனின் அணுகுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத்தியார் ஸ்கூலில் கணக்கு சொல்லித்தருவார். வாத்தியார் சொல்லித்தரதே அப்படியே புரிகிறவங்க கொஞ்சம் கிராஸ்ப் பவர் அதிகம்னு அர்த்தம். நான்லாம் கொஞ்சம் மக்கு பையன், மக்கு பையனா தெரியுமில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சக்தி கம்மி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஜீவமணி வந்து எனக்கு வந்து ஆத்மாத்த நண்பர், கொஞ்சம் மதிநுட்பம் அதிகம்னு வச்சுக்கிங்க, நமக்கு கொஞ்சம் கம்மி. நான் ஜீவமணியை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன், மாப்பிள்ள. ஏன்னா நானும் அவரும் சிறு வயதிலிருந்து பள்ளி தோழர்கள், அப்புறம் அப்படியே வளர்ந்து வந்தோம். இப்போ ஆன்மீகத்திலையுமே பக்கத்து வீடு, ஒரு மிக நெருங்கிய தோழராக பகவத் ஐயாவோட ஒன்றா சேர்ந்து ஒன்றா தெளிவடைஞ்சு இன்றைக்கி இந்த விஷயத்தை உலகம் பூராம் கொண்டு போய் சேர்த்துவதே நமது வாழ்வின் லட்சியம்னு எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. சரி, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மளை விட கிராஸ் பவர் கொஞ்சம் அதிகம்னு சொன்னேன். போயிட்டு வாத்தியார் சொல்லித்தரது நமக்கு புரியாது. அப்புறம் என்னம்ப, மாப்பிள்ள உனக்கு புரியுதா? புரியுதே, அப்படியா? நாம் என்ன பண்ணுவோம், எப்படின்னு சொல்ல, இது இருக்குது இல்லை, இது இதுதான் இது அப்படின்னு, ஓ இவ்வளோதானா? இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி. ஆனால் வாத்தியார்கிட்ட டவுட் கேட்குறதுனா நமக்கு என்னவாக இருக்கும், எப்பட்றா போய் கேட்குறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன டைலம் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஐயாட்ட ஒரு டவுட்டு இல்லை நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை சில விஷயங்களை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை போய் எப்பட்றா அவர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா ஏன்ட்ட சொல்லுங்க. நாங்கள் அந்த மாதிரி இருந்து தான் புரிஞ்சுருக்கோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ எதிர்மறை எதிர்மறை எதிர்மறைனா நெகட்டிவ்னு ஒட்டு மொத்த உச்சமாக இருந்து தான் இன்றைக்கி புரிஞ்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது எவன் அதிகமாக உன்னை பாதிக்கப்பட்டு வெளியே வந்தானோ அவனால் தானே அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். குடியிலிருந்து மீண்டவனால தான் சரியான வழி காமிக்க முடியும் இல்லையா. அதே போல் எதிர்மறை உணர்வு நெகட்டிவின் உச்சத்தில் மட்டுமே 18 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு தவித்தேன். அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இன்றைக்கி நான் ஒரு என்ன சொல்கிறது, என்னை நானே ஒரு முழுமையான ஞானி அப்படின்னு சொல்லி என்னை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறு தயக்கம் கூட இல்லாமல் ஸ்ட்ராங்காக கிறிஸ்டல் கிளியராக என்ன நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவிற்கு ஐயாவின் கருத்து நமக்கு தெளிவையும்
தெளிவில் உறுதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகேங்களா? அதனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் யாரும் எழுதணுங்கிற அவசியம் கூட வேணாம், இங்கே எழுதிக்கிங்க. ஷார்ப்பாக என்ன சொல்கிறோங்கிறத கேளுங்க, போதும். இந்த வகுப்பு முடியும் போது என்ன பண்ணிடலாம், என்ன சொல்லிடலாம், ஞானி ஆயிடலாமா? ஆயிடலாமா? ஆயிட முடியாதா? நிச்சயம் உங்களை ஆக்கி தான் கதவை திறந்து உங்களுக்கு சாப்பாடே போடுவோம். இல்லைன்னா என்ன சொல்லிட்டேன்னா, கதவை லாக் பண்ணிடப்பா சொல்லணும். யாராவது ஒரு அஞ்சு பேர் அதிச்சு, நிஜமாலுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, சோறு போடப்பா அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் கீழே அனுப்புவோம். யாராவது சொன்னீங்கன்னா, இன்றைக்கி மதியானம் ஏகாதசியம், இன்றைக்கி அதனால் பட்னி தான், ஓகேவா? அதனால் நம்ம என்னங்கிறத கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இது வந்து ஒரு உரை அல்ல. உரைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மேலேருந்து சொல்லுவார், மீதி எல்லாம் கேட்குறது. இது அப்படி கிடையாது, நிச்சயமாக அப்படி இல்லை. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க எப்படியோ அது மாதிரி தானே தவிர, மற்றபடி இது உரை என்பது நிச்சயமாக இல்லை. சரியா? சரி, நீங்கள் எல்லாருமே உங்கள் முகங்களை பார்த்தாலே தெரிகிறது, தேஜஸ் அங்கங்க மின்னுது, தவத்தின் ஒளி வீசுது. எல்லாருமே ஆன்மீகத்தில் ஒரு கரை கண்டவர்கள் என்பதை உங்களுடைய தேஜஸ் ஒளிகளே எனக்கு தெரிவிக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களை இந்த நிலைக்கு தயார்படுத்திய அத்தனை குருமார்களையும் ஒரு மனதார ஒரு செகண்ட்ஸ் ஒரு ப்ரே பண்ணிக்கிங்க. எப்பா இந்த மாதிரி என்னை இந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அதுக்கு மேலே ஒரு கட்டடம் எழுப்ப முடியும் இல்லையா? அந்த மாதிரி என்னை இந்த அளவுக்கு தகுதி ஆக்கி, இந்த அளவுக்கு உயர்த்தி அமைக்கு நன்றின்னு சொல்லி நம்ம மனதார அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பல மகான்கள் பல ஞானிகள் தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க மனித குலம் ஞான தெளிவை புரிஞ்சிக்கிட்டு வாழ்வாங்க வாழணும்னு. அந்த மாதிரி மனித குல நலனுக்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்த பல மகான்கள் ஞானிகள் குருமார்கள் என அனைவரையும் வணங்கி நாம் நம்முடைய விஷயத்துக்குள்ளே போவோம். நம்ம பகவத்தையா, பகவத்தையாவோட குருநாதர் தேனி சுவாமிகள், இப்படி போன்ற பெரியவங்களுடைய ஆசைகளுடைய நாம் இந்த வகுப்பை தொடங்குகிறோம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேனிசாமி அப்படிங்கிற ஒரு பகவத்தையாவுடைய குருநாதர், அவர் சொல்லியிருக்காரு, பகவத்தையாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு எளிமையினுக்கு ஒரு உதாரணம்னா பகவத்தையா தான், அவ்வளோ சிம்பிள்சிட்டி. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 14ஆம் தேதி நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு எடுத்தோம். வீடு ஷிஃப்டிங் எப்போ தெரியுமா? நைட்டு 9 மணிக்கு. வீடு ஷிஃப்டிங் நைட்டு 9 மணிக்கு பண்ணிவிட்டு 11 மணிக்கு படுத்துட்டு, காத்தால 6 மணிக்கு இருந்துச்சு, அங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் இவரே போய் என்ன பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் தென்னை மரத்துக்கு அது இதுக்கெல்லாம் இவரே அந்த கொத்தில் இந்த மம்டி இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் தண்ணி பாய்ச்சிட்டு, அதுக்கான தண்ணி போகிற வேலையை அவர் செய்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஞானியின் எளிமைனா அது பகவத்தையா தான். அதனால் அவரு கூட நாம் இருந்து புரிஞ்சிக்கிறது நாம் மிக 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 ஒரு பெரிய புண்ணியவான்கள். அதனால் என்னென்னா, மிக ஒரு நல்ல குருநாதரை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், பற்றி பிடித்திருக்கிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் யாரும் வந்து அவசரப்பட வேணாம், ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்குங்க. ஏன்னா உடனே அவசரப்படக்கூடாது இல்லையா? ஏன்னா நீங்கள் நிறைய கருத்துக்கள் முன்னெல்லாம் வச்சுருப்பீங்க, என்னடா இவ்வளோ நாள் நம்ம கேட்டதுக்கு பூரா இங்கே எல்லாம் மாறியே பேசுகிறாங்கன்னு கூட உங்களுக்கு தோணும். அதனால் என்ன சொல்கிற, ஒரு 6 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்குள்ளேயே என்ன அறியும், லைட்டு எரிஞ்சே தீரும். கரெக்டு தான் சொன்னால, கரெக்டுப்பா, அவன் அப்பயே சொன்னான் கரெக்ட் அப்படின்றது யார் சொல்லுவீங்க, உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்குவீங்க. சரிதானா? அதனால் நாம் வந்து இப்போ எதை புரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா?